எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் விஎல் ஜோதி ரெடில்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட மனசு எந்த அளவுக்கு கவலையில் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பர்சனாலிட்டி டெஸ்ட் மூலம் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எப்பவும் போல தான் இந்த வீடியோவில் மொத்தம் 5 க்வெஸ்சன் இருக்குது. அந்த 5 க்வெஸ்சனுக்கும் 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆப்ஷனுக்கு நேராக மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மதிப்பெண்ணை 5 க்வெஸ்சனுக்கும் மொத்தமாக கூட்டிக்கிட்டே வாங்க. வீடியோவோட முடிவில் உங்களோட மனசு எந்த அளவுக்கு கவலையில் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1. முன்பு நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து கவலை கொள்வீர்களா? ஆப்ஷன் ஏ, ஆம் அதிகமாக கவலை கொள்வேன். ஆப்ஷன் பி, எப்போதாவது முன்பு நடந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படுவேன். ஆப்ஷன் சி, கவலைப்படுவதால் பயன் என்ன? நீங்கள் ஆப்ஷன் ஏவை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் 10, ஆப்ஷன் பி 20 மதிப்பெண்கள், ஆப்ஷன் சி 30 மதிப்பெண்கள். க்வெஸ்சன் நம்பர் 2. இரவில் எளிதாக உறக்கம் வருகிறதா? ஆப்ஷன் ஏ, படுத்தவுடன் உறங்கி விடுவேன். ஆப்ஷன் பி, அடுத்த நாள் எப்படி இருக்குமோ என யோசிப்பேன், சிறிது நேரத்திற்கு பிறகு உறக்கம் வரும். ஆப்ஷன் சி, தூக்கமே வருவதில்லை. நீங்கள் ஆப்ஷன் ஏவை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் 30, ஆப்ஷன் பி 20 மதிப்பெண்கள், ஆப்ஷன் சி 10 மதிப்பெண்கள். க்வெஸ்சன் நம்பர் 3. நான் எதற்கும் உதவாத நபர் என்ற தாழ்வு மனப்பான்மை உங்களிடம் உள்ளதா? ஆப்ஷன் ஏ, ஆம் நான் எதற்கும் உதவாத ஒரு நபர். ஆப்ஷன் பி, சில சமயங்களில் அதுபோன்ற எண்ணம் ஏற்படும். ஆப்ஷன் சி, நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. நீங்கள் ஆப்ஷன் ஏவை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் 10, ஆப்ஷன் பி 20 மதிப்பெண்கள், ஆப்ஷன் சி 30 மதிப்பெண்கள். க்வெஸ்சன் நம்பர் 4. உங்களை இதுவரையில் யாராவது ஏளனமாக பேசியுள்ளார்களா? ஆப்ஷன் ஏ, இதுவரையில் இல்லை. ஆப்ஷன் பி, ஒரு சில முறைகள். ஆப்ஷன் சி, நிறைய முறை நடந்துள்ளது. நீங்கள் ஆப்ஷன் ஏவை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் 10, ஆப்ஷன் பி 20 மதிப்பெண்கள், ஆப்ஷன் சி 30 மதிப்பெண்கள். க்வெஸ்சன் நம்பர் 5. எதிர்காலம் இருண்டு விட்டதை போன்ற எண்ணம் ஏற்படுகிறதா? ஆப்ஷன் ஏ, இல்லை, எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆப்ஷன் பி, ஆம் எதிர்காலம் முற்றிலும் இருண்டுவிட்டது. ஆப்ஷன் சி, தோல்விகளைக் கண்டு பயமாக உள்ளது. நீங்கள் ஆப்ஷன் ஏவை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் 30, ஆப்ஷன் பி 10 மதிப்பெண்கள், ஆப்ஷன் சி 20 மதிப்பெண்கள். ஓகேங்க, உங்களோட மதிப்பெண்லாம் கூட்டிட்டீங்களா? இப்போ உங்களோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய மதிப்பெண் 50-80க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கவலைகள் உங்களை நோயாளியாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை இழந்த நபராக தான் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. நீங்கள் இந்த கவலையிலிருந்து உங்களோட மனதை ரொம்ப சீக்கிரமாகவே மீட்டு எடுக்கணும். முயற்சி செஞ்சால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் ஏற்படுற சறுக்கல்கள் வீழ்ச்சியே ஆகாது. எனவே கவலைகளை மறந்து உங்களோட வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய மதிப்பெண் 90-லேருந்து 110-க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவலை ஏற்பட்டாலும் அது உங்களை ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிற திறமை கொண்டவர் நீங்கள். இருந்தாலும் உங்களுடைய கவலைகள் உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய தடையாகவே இருக்குது. அதனால் உங்களுடைய கவலைகளுக்கெல்லாம் விடை கொடுத்து அனுப்ப வேண்டிய தருணம் இது. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவரிடத்தில், அதாவது தாய் தந்தை வாழ்க்கை துணையிடம் உங்களுடைய கவலைகளை பகிர்ந்துக்கங்க. இதன் மூலம் உங்களுடைய மீதமுள்ள கவலைகளை குறைச்சிக்க முடியும். உங்களுடைய மதிப்பெண் 120-150க்குள்ளே இருந்துச்சுன்னா மிகவும் மன நிம்மதி கொண்டவர் நீங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் உங்களை சூழ்வதற்கு நீங்கள் அனுமதிப்பதே கிடையாது. கடந்த கால கசப்பான அனுபவங்களை பற்றி நினைக்காம எதிர்கால நல்வாழ்விற்காக உழைக்கும் திறமை கொண்டவர் நீங்கள். வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரி வீடியோக்களுக்கு விஎல் ஜோதி ரெடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.